ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசியுடன் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் பரிபூர்ணாசியுடன் குருசக்தி மையம் இன்னைக்கு சென்னையில் 6/12/2020 கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மேல் ஹண்ட்ரட் ரோட்டில் வாக் அப் டிஸ்டன்ஸ் ஆட்டோலாம் நிற்கும். கீழே வந்து ஆனந்த ஹோட்டல், மேலே வந்து ஸ்ரீ விக்னேஸ்வர ரெசிடென்சி, ரூம் நம்பர் 509. இங்கே வந்து நம்ம என்ன சொல்லித்தரோம் அப்படின்னா, மனிதன் அனைவரும் தன்னை அறிந்து தங்களுக்குள் ஐக்கியமாகி எல்லாம் உள்ள இறைவனுடன் மனிதன் அனைவரும் தன்னை அறிந்து தங்களுக்குள் ஐக்கியமாகி தன்னுள்ள இறைவனை வணங்கி இறைவன் அருளை பெற்று இறைவனுடன் இரண்டரை கலத்தல் செய்யக்கூடிய ஆதிநாத வாசியோ பயிற்சியும் தெய்வ வழிபாடுகளும் நடத்தப்படுகிறது. ஆதிநாத வாசியம் என்பது இதுவரை நாம் எத்தனை ஜென்மமாக பிறந்தோமோ அந்த ஜென்ம அழுக்குகளை சுத்தம் செய்கிறது. தாயின் வீட்டில் குழந்தை எப்படி சுவாசம் செய்ததோ அந்த சுவாசம் வந்துடும், மூக்கில் காற்று வராது. அப்போ ஆதியில் இருக்கிற ஆத்மா கணவர் பிரியும் பொழுது மூளையில் பிரிஞ்ச எண்ணப்போ வெளியே வந்து விடுகிறது. அதில் என்ன ஆசையோ அதுக்காக அடுத்த பிறப்பு செத்துக்கொண்டு செத்து செத்து பறந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம மூளையோட எண்ணலைகளையும் ஆதியில் எண்ணலையும் அழிக்கிறோம். இப்போ பன்னெண்டு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பன்னெண்டு மூச்சு எப்போ குரு நிப்பாட்டுறாரோ அப்போ 16 மூச்சு ஓப்பன் ஆகிடும். அந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆதியை சுத்தம் செய்தால் வேண்டும், இறை வாசல் வீடு பெரு அடைதல் வேண்டும், அந்த வீட்டோட வாசப்பில் நிப்பாட்டிடும். நீங்கள் சதாகாலம், அதாவது தான் மாணிக்க வாசகர் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னார். ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு யோகிகளும் ஒவ்வொரு ஞானிகளும் உலகம் உய பாடுபட்டார்கள். கிருமநாத மாதிரி கொண்டு ஒரு உருவாக போனாங்க. அருணேதரை பார்த்து முருகப்பெருமான் உலகம் உய பாடுபடு, அகத்தை பார்த்து மனிதன் மனம் ஒருநிலைப்பட வேண்டும் சொல்கிறார். அதுபோல் என் குரு ஆதிநாத மகர்ஷி 2007 2005 குருபீடம் கொடுத்தாரு. அவர் 57 அனுபவம் அனுபவியானவர். அதனால் ஒவ்வொரு மனிதரும் ஜனனம் பூர்வ ஜென்மானாம் அவரவர் செய்த முன் வினைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை ஃபிக்ஸ் பண்ணி அது பிரகாரம் பிறப்பு முதல் இறப்பு வரை நடந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்றணும்னா ரெண்டு அவசியம் வேணும். முன்னு ஆதிநாத வாசியோகம் தெய்வ வழிபாடுகளும். குருச்சேத்திர போரில் கிருஷ்ண பரமத்தில் அர்ஜுனன் போனார். அர்ஜுனா உனது வாழ்க்கை போராடும் போரிடு, ஒவ்வொரு காலங்களில் ஜெயிப்பிற்குன வழி சொல்லித்தேன்னு சொன்னார். கிருஷ்ணமாப்பா சொல்கிறத கேட்டு போர் நடத்தினாலும் ஜெயிக்க முடிஞ்சுது. அதுபோல் ஒருத்தர் குரு உயிரோடு இருக்கணும், போர்னு சொல்லிக் கொடுக்கணும். ஆத்மா பூமியில் இருக்கும் வரையில் நம்முடைய சிஷியர்கள் அனைவருக்கும் அவங்க குடும்ப அனைவருக்கும் அவங்களை கூட இருந்து வழி செல்லும் என்பதை உறுதியாக கூறுகிறேன். சகல சௌபாக்கியம் பெருக ரூம் 509 ஃபஸ்ட்டு ஃப்ளோர், 790 463 80 79. சகல சௌபாக்கியம் பெருக.